வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், மற்றும் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்க இந்த குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, அதே போல சிறந்த ஆன்சர்ஸை, சரியான ஆன்சர்ஸை நீங்க கொடுக்குறீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இன்னுமா என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், எந்த சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அதுதான் கேள்வி. அது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் சந்ததி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் தாவீதின் சந்ததியில பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதின் குமாரனே என்று கூட நிறைய இடங்கள்ல இயேசுவானவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. சோ நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கடிதத்துல சொல்லுகிறார். சோ நாம அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றத பார்க்கலாம். ஓகே, இந்த நாளுக்குரிய கேள்வின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பழைய ஏற்பாட்டில இருந்து நான் எடுத்திருக்கிறேன், தீர்க்க தரிசன இருந்து எடுத்திருக்கிறேன். ரொம்ப எக்ஸாக்டா பார்க்கணும்னா பிரசங்கிலிருந்து நான் இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, நான் வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், எதை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அதுதான் கேள்வி. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், எதை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஸோ அந்த அங்க வந்து எதைன்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா, அது அங்க வர வேண்டிய வார்த்தையை தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். ஸோ கேள்வி நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், எதை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் அப்படின்றதுதான் விஷயம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இந்த பைபிள் உலகம் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க மறக்காம பார்க்க முடியும். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பைபிள்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு நாம ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோனுடைய மிகப்பெரிய நோக்கம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த க்வெஸ்சன்ஸை நீங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பைபிள்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாள் ஒரு விஷயத்த கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.